வணக்கம் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிஎஸ்கேயோட அடுத்த சம்பவத்துக்கு அவங்க ரெடியாக போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஐபிஎல் 2024 அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். எஸ், ஐபிஎல் 2024க்கான சிஎஸ்கே எப்போ ரெடியாக போகிறாங்க, உங்களோட கேம்பெயின் எப்போ ஸ்டார்ட் ஆக போகிறன்ற பற்றி இப்போ லேட்டஸ்ட்டு நியூஸ் வந்துருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சிஎஸ்கே பார்த்திங்கன்னா, அவங்களோட 2024 ஐபிஎல்க்கான கேம்பெயினை பார்த்தீங்கன்னா, மார்ச் 1st வீக் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. எஸ், அதுதான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டான சிஎஸ்கே நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல், நம்ம சிஎஸ்கே சிஇஓ பார்த்திங்கன்னா, தலை தோனியை பற்றியும் இன்னொரு சில விஷயம் சொல்லியிருக்காரு. தலை தோனி ஒர்க் செக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாராம். அதாவது ஜிம்மில் பார்த்திங்கன்னா, அவரோட அந்த ப்ராக்டிஸ் பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு 10 நாளில் அவர் நெட்ஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சிஎஸ்கே சிஇஓ பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. எஸ், அடுத்த வருஷம் வந்து விளையாட போகிறாரு இல்லையா, பட் அதுதான் லாஸ்ட்டாக இல்லை அதுக்கப்புறமும் விளையாடுவாரான்றது வந்து தெரியல. பட் நெக்ஸ்ட் இயர் வந்து கன்ஃபார்ம், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் சிஎஸ்கேவும் பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் அவங்களோட டீம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்குறதுக்கே ரொம்ப எக்ஸைட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பரான பிளேயர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. டேனியல் மிச்சலாக இருக்கட்டும், இல்லைன்னா ரச்சின் ரவீந்திராவாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி சூப்பரான பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்குமா, ஆயிடு பிளேஸில் யார் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு நினச்சாலே ஒரு கியூரியாசிட்டி வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துடுது. இந்த நியூஸ்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த ஒரு வீடியோ ரொம்பவே ஷார்ட்டாக முடிஞ்சிச்சு. பட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் சிஎஸ்கே ஃபேனாக இருந்தீங்கன்னா, மறக்காமல் லைக்கை போட்டு உங்களோட பிளேயிங் லெவனை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வந்து சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனை பற்றி பேசலாம். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.